ஸோ இந்த கிராம்ஸை நம்ம வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி வந்துடும். பட் ஒரு 2-3 வீக்ஸில் நீங்கள் ஒரு 5 கிலோ குறைஞ்சிட்டீங்க. ஹே, ஆஸ் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ ஆன் பாசிட்டிவ் ஃபிட்னஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கீட்டோ டயட்டை வந்து எப்படி லைக் ரொம்ப டீட்டெயிலாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ தட் நீங்கள் வந்து எப்படி அதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு கீட்டோ டயட்டை பற்றி ஒரு வீடியோ பண்ணேன். பட் அதில் நீங்கள் என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ணும், அதை எப்படி பிரேக் டவுன் பண்ணி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக பேசல. அதுக்கு நிறைய பேர் என்ன கேட்டனால சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ மேக் ஷோர் யூ வாட்ச் த ஃபுல் வீடியோ, பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அது. ஓகே, ஸோ பேசிக்கலி வந்து கீட்டோ டயட் வந்து நமக்கு என்னென்னு தெரியும், இட்ஸ் அ ஹை ஃபேட் மீடியம் ப்ரோட்டீன் அண்ட் லோ கார்ப் டயட். எவ்வளோ ஹை ஃபேட்னா ஆல்மோஸ்ட் நம்ம டெய்லி கன்சியூம் பண்ணக்கூடிய ஃபுட்டில் வந்து 75% வந்து ஃபேட்டை தான் நம்ம கன்சியூம் பண்ணோம், அண்ட் 20% ப்ரோட்டீன் அண்ட் ஜஸ்ட் 5% தான் கார்ப்ஸ் நம்ம கன்சியூம் பண்ணோம். ஸோ பேசிக்கலி இதுதான் கீட்டோ டயட்டோட ரேஷியோ, மேக்ரோ நியூட்ரியன்ட் வந்து இதுதான் ரேஷியோ ஃபார் கீட்டோ டயட். ஓகே, ஸோ இது வந்து அந்த நம்பர்ஸ் வைஸ் ஓகே இதெல்லாம் ஃபைன். பட் வந்து நம்ம எப்படி வந்து ஆஸ் அ ஃபுட்டாக, எனக்கு வந்து இவ்வளோ டீட்டெயிலெலாம் எனக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் புரியல, எனக்கு வந்து ஃபுட்டாக நான் என்ன சாப்பிட்ணும் டெய்லியும் அப்படின்னு நம்ம அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வரும்போது, ஒரு சிம்பிளர் ஆஸ்பெக்ட் வரும்போது எப்படி நம்ம அதை பிரேக் டவுன் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா எஸ் நம்ம பிஎம்ஆரை கண்டுபிடிக்கணும். ஒன்ஸ் நம்ம பிஎம்ஆரை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கெலோரியிலேருந்து நம்ம பிரிக்கணும் அந்த மாதிரி 75%, 20%, 5%. ஸோ பார்த்தீங்கன்னா நான் பேசிக்காக வந்து ஒரு 2000 கெலோரி பிஎம்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் 75% பார்த்தீங்கன்னா 1500 கெலோரி, 20% பார்த்தீங்கன்னா 400 கெலோரி, 5% பார்த்தீங்கன்னா 100 கெலோரி. ஸோ இது மாதிரி நீங்களும் உங்கள் பிஎம்ஆர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி கெலோரி வைஸில் பர்சன்டேஜில் பிரிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெலோரியில் இருக்க வந்து இந்த நம்பரை வந்து நம்ம கிராம்ஸ் கன்வெர்ட் பண்ணிக்கணும் ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுக்கு. ஸோ அதை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கார்ப்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து 4 கிலோரி, விச் மீன்ஸ் இந்த 100 கிலோரி நீங்கள் 4 டிவைட் பண்ணிங்க, இல்லை இந்த 400 கிலோரியை 4 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர அமௌண்ட் வந்து கிராம்ஸில் வந்துடும். ஸோ அப்படி பண்ணால் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ப்ரோட்டீன் வந்து 100 கிராம்ஸ் வருது, கார்ப்ஸ் வந்து 25 கிராம்ஸ் வருது, ஃபேட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து 9 கிலோரி. ஸோ இதை வந்து 9 டிவைட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்துடும். ஸோ இப்போ இந்த பிஎம்ஆருக்கு பார்த்தீங்கன்னா 166 கிராம்ஸ் வருது. ஸோ ஒன்ஸ் நம்ம அதை கிராம்ஸில் கண்டுபிடிச்சிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள், நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ட்ராக் பண்ணோம் அவ்வளோதான், அந்த கெலோரிஸை வந்து நம்ம ட்ராக் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சிடும் இந்த ஒன்ஸ் இந்த ஒரு ஃபார்முலா நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும் ஃபேட் வந்து எவ்வளோ கிராம்ஸ் எடுக்கணும், ப்ரோட்டீன் எவ்வளோ கிராம்ஸ் எடுக்கணும், கார்ப்ஸ் எவ்வளோ கிராம்ஸ் எடுக்கணும்னு. ஒன்ஸ் நீங்கள் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுட்ஸ். ஸோ இப்போ ஃபேட் ஃபுட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, லைக் சீஸு, ஆயிலு, அப்புறம் என்ன சொல்கிறது, சிக்கனு, பீஃப், இந்த மாதிரி நிறைய வந்து ஹை ஃபேட்டுக்கான ஃபுட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹை ஃபேட் இருக்க ஃபுட்ஸை வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணணும். எப்படி ட்ராக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வழி இருக்குது ட்ராக் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு அந்த ஃபுட்டோட நேம் போட்டு நியூட்ரிஷன் ஃபேக்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா அதோட கிராம்ஸ் வரும், இவ்வளோ கார்ப்ஸ் இருக்குது, இவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குன்னு, இவ்வளோ கிராம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நியூட்ரிஷன் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும் கூகுளிலேயே. நீங்கள் அப்படி மேனுவலாகவும் ட்ராக் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஆண்ட்ராய்டு ஐஃபோனில் வந்து ஆப்ஸ்லாம் நிறைய இருக்குது, லைக் ஃபிட்னஸ் பால் அந்த மாதிரி நிறைய ஆப் இருக்குது. ஸோ நீங்கள் அதுலேயும் போயிட்டு உங்களோட ஃபுட்டை என்டர் பண்ணிங்கன்னா அது மேக்ரோ நியூட்ரியன்ட் அதுவே வந்து காட்டிடும். ஸோ நீங்கள் அப்படியும் ட்ராக் பண்ணலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் பேசிக்கலி இந்த கிராம்ஸ், அதாவது நமக்கு ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா 25, 100, 166. ஸோ இந்த கிராம்ஸை நம்ம வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ ப்ரோட்டீன் ஃபுட்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கனு, எக்கு, எக் ஒயிட்ஸு, வே ப்ரோட்டீன் இந்த மாதிரி இருக்குது, சோயா பீன்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி அந்த ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் அப்போ நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலும் உங்களுக்கு நல்லா ப்ரோட்டீன் ஃபுட்டும் கிடைக்கும், ஃபேட் ஃபுட்ஸும் டைப் பண்ண நிறைய கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்கள் இந்த கிராம்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இதை தாண்டாமல் பார்த்துக்கணும். அண்ட் ஒன் மோர் திங் டு பி நோட்டட் இஸ், இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் அந்த பிஎம்ஆர் நான் சொன்னது, உங்களுக்கும் செப்பரேட்டாக ஒரு பிஎம்ஆர் இருக்கும், அந்த பிஎம்ஆருக்கு தான் நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணணும். ஓகே, ஸோ அது ஒரு இம்பார்ட்டன் விஷயம். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன் விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்கள் பிஎம்ஆர் வந்து ரொம்ப கம்மியாக வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு 1500 கீழே வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. அவ்வளோ கீழே சாப்பிட்டோன்னா ரொம்ப வந்து கம்மியான கெலோரி, அது வந்து நம்ம பாடி வந்து பயங்கரமான என்ன சொல்கிறது நிறைய சைட் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஸோ நீங்கள் வந்து 1500 கீழே உங்கள் பிஎம்ஆர் வருதுன்னா ஆக்டிவிட்டீஸ் லைக் ஒரு ஜிம்மிங், ஒரு ரன்னிங் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் பிஎம்ஆர் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ 1500 மேலே கன்சியூம் பண்ணிக்கோங்க, 1500 கீழே போகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அது ஒரு நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், அந்த கீட்டோ டயட்டை நீங்கள் இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கொண்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆஸ் உங்கள் வெயிட் வந்து கம்மியாக கம்மியாக உங்கள் பிஎம்ஆர் சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 80 கேஜியில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபார்முலாலாம் போட்டு ட்ராக் பண்ணி உங்கள் கிராமெல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்க, ஆப்பில் போட்டு ட்ராக் பண்ணி டெய்லியும் சாப்பிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க. பட் ஒரு 2-3 வீக்ஸில் நீங்கள் ஒரு 5 கிலோ குறைஞ்சிட்டிங்க. ஸோ இப்போ உங்கள் வெயிட் வந்து 80 இல்லை 75, உங்கள் பிஎம்ஆர் வந்து 80க்கு தான் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணனா புது வெயிட்டுக்கு உங்கள் பிஎம்ஆர் கண்டுபிடிச்சி திருப்பி ரீகால்குலேட் பண்ணி ஃபாலோ பண்ணணும். இதை வந்து நீங்கள் குறைய குறைய பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
இதை நீங்கள் பண்ணல அப்படின்னா நீங்கள் 80K சாப்பிட்டுருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் மேலே குறையாது ஃபீட். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை நிறைய பண்ணுறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பேசிக்கலி கீட்டோ டயட்டை ஃபாலோ பண்ணுறது இப்படி தான், அந்த பர்சன்டேஜ் அந்த ரேஷியோ தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து நம்ம எவ்வளோ கிராம்ஸா கார்ப்ஸா அப்படின்னு ப்ரோட்டீன் அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு ஜஸ்ட் ட்ராக் பண்ணிவிட்டு ஆன் டெய்லி பேசிஸ் ஸ்ட்ரிக்டாக கன்சிஸ்டண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக இது வந்து ஒரு அல்டிமேட்டான ஒரு ஃபேட் லாஸ் டயட். பட் இது வந்து ஒரு லாங் டேர்மு ஃபாலோ பண்ணுறது நிறைய பேர் கஷ்டமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷார்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்கலி இப்படி தான் கீட்டோ டயட்டை ஃபாலோ பண்ணும். ஸோ ஃபுல்லி இந்த வீடியோ வந்து கீட்டோ டயட்டை பற்றி உங்களுக்கு நிறைய நாலேஜ் கொடுத்துருக்கோம், கிளாரிட்டி கொடுத்துருக்கோம் நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் இதோட லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் ஹெல்ப்ஃபுல் அண்ட் எஜுகேஷனல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் ரிலேட்டடும் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.